ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் அவர். இன்றைக்கி நான் உங்களுக்காக மை பாஸ் மை ஹீரோடைய பார்ட் 2 தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் அதை பார்த்துட்டு வாங்க. பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை, இதை பார்த்துட்டு கூட நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ ஒன்லைனர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர். இருந்தாலும் ஒரு காரணத்துக்காக ஸ்கூல் படிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அதனால பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிச்சிருந்திருப்பான். ஸ்கூல் முடித்ததும் அடுத்தது காலேஜும் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அதனால இந்த பார்ட்டில் காலேஜில் வந்து சேர்ந்திருப்பான். ஸோ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ற கதையை செம ஜாலியாக எடுத்துட்டு போயிருப்பாங்க. சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காலேஜை காட்டுறாங்க. அப்படியே அந்த காலேஜுக்குள்ளே ஒரு ப்ரொஃபஸர் வந்து அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு. அப்படி எடுக்கும்போது நம்ம ஹீரோடைய பேரை சொல்ல, டக்குன்னு பார்த்தா அந்த ரைட் ஹேண்ட் இருக்கான் இல்லையா, அதான் போன பாட்டில் வந்த ரைட் ஹேண்ட், அவன் வந்து பிரசன்ட் சார் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ தான் தெரியுது, நம்ம ஹீரோ தான் ஃபேக்காக இவனை அனுப்ப வச்சு அட்டண்டன்ஸ் எல்லாம் போட வச்சு அவன் தனியாக அந்த மாஃபியா பிஸ்னஸ் தான் பண்ணிட்டுருக்கான் போல. இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ காமிச்சா, நம்ம ஹீரோ இப்போ ஒரு கேங்ஸ்டராக இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கசினோவில் இவனுக்கு ரைவல் கேங்கை போய் அட்டாக் பண்ண போகிறான். அதுவும் ரைட் ஹேண்ட் வந்து இப்போ காலேஜ் படிக்கிறான் இல்லையா, அதனால இவன் என்ன பண்ணான்னா புதுசாக ஒரு அடியாளை சேர்த்துருக்கிறான். அவனும் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தான், அடிக்கடி ஏதாவது கோளாறு பண்ணி நம்ம ஹீரோ அடிச்சு தம்சம் பண்றாங்க எல்லாருமே அடிச்சு போட்டாச்சு அடுத்தது நம்ம ஹீரோ மாசா சிகரெட் எல்லாம் பிடிச்சிட்டு உள்ள வரான் உள்ள வந்து டயலாக் எல்லாம் பேசலான்னு போகும்போது டக்குன்னு ஒருத்தன் வந்து பாட்டிலால நம்ம ஹீரோடைய மண்டையிலேயே அடிச்சிடுறான் ஏண்டா ஒரு பஞ்சு டயலாக் கூட பேச விட மாட்டீங்களா அப்படின்னு பாக்குறதுக்குள்ளேயே இந்த புது அடியாள் இருக்கான் இல்லையா அவன் தான் நம்ம ஹீரோவை கவர் பண்ணி அப்படியே கூட்டிட்டு போறான் அப்படி அடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு
அது போக இந்த பாட்டில் இவனுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் ஒய்ஃப் கிட்ட ஏதாவது பண்ணி ஆடி வாங்கிட்டே தான் இருப்பான் அடிக்கடி. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோடைய பாஸை காமிக்கிறாங்க, அதான் அந்த கேங்ஸ்டருடைய லீடர். அவர் எல்லா கேங்ஸ்டரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போட்டுட்டு இருக்கிறாரு. அங்கே தான் நம்ம ஹீரோவும் இருக்கிறான். ஆனால் மற்ற கேங்ஸ்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு புது ப்ராஜெக்ட் வருதுல்ல, அது நம்ம ஹீரோக்கு கொடுக்க போறேன்னு சொன்னீங்க, ஆனால் அவனுக்கு கொடுக்காதீங்க, ஏன்னா அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறான். அதுவும் உங்களுக்கு தெரியுமா, இவன் காலேஜ் போகாம இந்த ரைட்டர்னு ஒருத்தர் இருந்தால அவனை தான் காலேஜுக்கு அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு எல்லாத்தையுமே பாஸ் கிட்ட போட்டு விட, பாஸ் வந்து என்னடா இதெல்லாம் உண்மையா, ஒழுங்கா காலேஜ் போய் அட்டன் பண்ணி கிராஜுவேட் ஆகப்பாரு, இல்லைன்னா அவ்வளோதான் இந்த புது ப்ராஜெக்டை நான் இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ வேண்டாம் இருப்பா ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அந்த ரைட் ஹேண்ட் தான் பேசிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி நம்ம பண்ற சீட்டிங் எப்படி மற்ற கேங்ஸ்டருக்கெல்லாம் தெரிஞ்சது, அவங்க போட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அவன் இன்னும் பயங்கரமான ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு நியூஸ் சொல்றான். என்னன்னா இந்த மாதிரி நம்ம காலேஜ் வந்து 3 வருஷம் முடிச்சாச்சு, 3 வருஷம் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு பதிலாக நான் காலேஜ் போயிட்டேன், ஆனால் ஃபைனல் இயரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுமா, அதுவும் டீச்சர் ட்ரைனிங் ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு டீச்சராக ட்ரைனிங் போகணும், அப்படி போயிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு காலேஜில் டிகிரி கொடுப்பாங்க, அப்போ தான் நீங்கள் கிராஜுவேட் ஆன மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, என்னது நான் போய் கிளாஸ் எடுக்கணுமா, விளங்கிடும், சரி ஓகே அதையும் ஒரு கை பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்காக பக்காவாக ரெடி ஆகிறான். அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஹீரோ அப்புறம் இவனுடைய அடியாளனா இந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்லாம் காரில் போயிட்டுருக்காங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய பைக்கு கார்லாம் வந்துட்டு இருக்குது, இது யார் பண்ண வேலைடா அப்படின்னு கேட்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான் போல. மறுபடியும் ஹீரோ கிட்ட அடி வாங்குறான், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அட்டென்ஷன் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எல்லாரையும் போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. நம்ம ஹீரோ வெளியில் வந்ததும் எல்லாரும் போங்கப்பா போங்கப்பா அப்படின்ற மாதிரி இந்த லெப்டன் சொல்ல, ஒன்னையும் சேர்த்து தான் நீயும் ஒழுங்காக ஓடி போயிரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்கூலை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறான். வழக்கம் போல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இன்றைக்கும் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நாளே நம்ம ஹீரோ வேகமாக ஓடி போகிறதுக்குள்ளேயே கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது போக இந்த ஸ்கூலோடைய செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா கையில் ஒரு கம்போட வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு, லேட்டாக வர்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓட்டை போட்டு அது வழியாக உள்ளே போயிட்டுருக்காங்க. சரி ஓகே இந்த ஓட்ட வழியே நம்மளும் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறதுக்குள்ளேயே வசமாக மாட்டிக்கிறான். உடனே செக்யூரிட்டி வந்து கம்போல ஒரு அடியை
போட்டு யார் நீ வெளியே வா அப்படின்னதும் நம்ம ஹீரோ சார் மாதிரி இருக்கான் இல்லையா, உடனே நான் இங்க புது டீச்சராக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சு ஸ்கூலுக்குலாம் வந்துடுறான். ஸோ அந்த ஸ்கூலுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சாரை காமிக்கிறாங்க, இவன் வந்து ஒரு ரவுடி சார் மாதிரி, ஏன்னா இவனுடைய அப்பாவுடைய காலேஜ் தான் இது, அதனால ரொம்பவே திமுறா அந்த ஸ்கூல்ல வந்து சுத்திட்டு இருப்பான். இப்படி இருக்க அவன் தான் ஒரு கிளாஸ் ரூமுக்கு நம்ம ஹீரோ கூப்பிட்டு போய் இந்த மாதிரி இவர் தான் உங்களுடைய புது டீச்சர், ஒழுங்கா இவர் சொல்றதெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. ஆனா அந்த கிளாஸ் பசங்களை பாத்தீங்கன்னா யாருமே நம்ம ஹீரோ மதிக்கல, ஹீரோ எவ்வளவுதான் சீரியஸா பேசினாலுமே ஹீரோ வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி அங்க பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தூங்கிட்டு இருக்கிறான். அடே யாரா அது, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கத்திட்டு இருக்கிறேன் நீ தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோடைய பாஸ் தான், அதான் அந்த கேங்ஸ்டரோடைய லீடர். ஹீரோவே சாக் ஆகிறா, அவரும் சாக் ஆகிறாரு, நீயா அப்படின்னு அவரு சொல்ல இவனும் நீங்களா அப்படின்னு சாக்காங்க. இப்ப வெளியில ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோ இந்த ஸ்கூலுக்கு தான் ட்ரைனிங் டீச்சரா வருவான்றது அவருக்கு தெரியாது போல, அது போக அவரும் சீக்கிரட்டா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காருன்றது நம்ம ஹீரோக்கு இப்பதான் தெரியுது. ஏன்னா என்னதான் அவர் ஒரு பெரிய கேங்ஸ்டர் பாஸா இருந்தாலுமே அவரும் இன்னுமே இந்த ஸ்கூல்லாம் முடிக்காம தான் இருந்திருப்பாரு. அதனாலதான் லாஸ்ட் பாட்டில் கூட பாத்தீங்கன்னா இந்த பேக் எல்லாம் மாட்டிட்டு கடைசியில நின்று பேசிட்டு இருப்பார்ல, அது ஸ்கூலுக்கு போறதுக்காக தான் போல. ஸோ அங்க பாரு என்னை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ற வேலை வச்சுக்காத சரியா, நானும் சீக்கிரட்டா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டாரு. ஸோ கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ ஸ்டாஃப் ரூம்ல இருக்கிறான். அப்ப அவனுடைய பெண்ணு தெரியாம கீழே வில அதை எடுக்கலான்னு போகும்போது ஒரு டீச்சருடைய காலை பாத்துறான். உடனே என்ன பண்றான்னா வேனுக்குனே அவனுடைய பெண்ணை மறுபடியும் கீழே போட்டு மறுபடியும் குனியும் போது அங்க யாருமே இல்ல, எங்க போனாங்க அப்படின்னு எந்திரிக்கும் போது பக்கத்துல நிக்கிறாங்க. ஒரு டீச்சரா இருந்துட்டு பாக்குற வேலையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மண்டலையா பொத்து பொத்துன்னு அடிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ பாருக்கு வந்துடுறான். அவனுடைய ரைட் ஹேண்டும் லெப்ட் ஹேண்டும் இங்க தான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா இந்த மாதிரி மாஸ்டர் ஹாங்காங்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொன்னாரு, ஆனா நான் டீச்சரா அங்க ஒர்க் பண்றதுனால என்னால போக முடியாது, யாராவது ஹாங்காங்கு போய் அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்க அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ரைட் ஹேண்ட பாத்தீங்கன்னா நான் தான் இங்கிலீஷ் நல்லா பேசுவேன்ல ஸோ நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி நீ போயிடு, ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டீச்சர் வேணும், ஏன்னா நான் அந்த ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்கிறேன் இல்லையா, எதுவுமே எனக்கு புரியல, எப்படி நான் அப்போ பசங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன், அதனால நீ எனக்கு ஒரு டீச்சரை ரெடி பண்ணி எனக்கு டீச் பண்ண சொல்ல, அது மூலமா நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல அதே மாதிரி இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு சாரை ரெடி பண்ணி இவங்க இடத்துக்கு கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு கிளாஸ் எடுக்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அதை கவனிக்கிறான், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, அதனால பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்த அந்த சாரும் பாத்தீங்கன்னா கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அவ்வளவு கிளாஸ் எடுக்கிறன்ற பேர்ல சரக்கு அடிச்சு பயங்கரமா தள்ளாட ஆரம்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் அந்த சார பாத்தீங்கன்னா நான் கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சு கிளாஸ் எடுக்க, ஆனா நம்ம ஹீரோ அப்படியே போத மயக்கத்துல அப்படியே படுத்துறான். உடனே பக்கத்துல வந்து கம்ப வச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிளாஸ் எடுக்கிறேன் நீ தூங்குவியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போக, அவ்வளோதான் இதை பார்த்த அந்த லெஃப்ட் ஹேண்ட் வேகமா வந்து என்னுடைய பாசை நீ அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரையே அடிச்சு தம்சம் பண்ணிடுறான். அவ்வளோதான் இதனால சார் அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. நான் என்ன பண்ணாலுமே நீங்க கூட இருந்தா எதுவுமே பண்ண முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புலம்பிட்டு வெளியேறும்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து பாஸ் நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரேன், பார்த்தா ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறான். அதாவது நம்ம ஹீரோ கிளாஸ் டீச்சராக மாறினதுனால அதுவும் நிறைய கவிதை எல்லாமே நம்ம ஹீரோக்காக ரெடி பண்ணியிருக்கானா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். அந்த லெஃப்ட் ஹேண்ட பிடிச்சி ரைட் லெஃப்ட் ஹேண்ட் வாங்கி இங்க பாரு ஆல்ரெடி நம்ம கேங் வந்து நஷ்டத்துல போயிட்டு இருக்குது, இதுல நீ இதுவரை செலவு பண்ணுவியா, உன்னெல்லாம் வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா லெஃப்ட் ஹேண்ட அடிச்சுட்டு அவனுடைய ஒய்ஃப்க்கும் கால் பண்ணி இந்த மாதிரி உன்னுடைய ஹஸ்பண்ட் வேற பொண்ணு கூட ரிலேஷன்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுறான். கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வந்துடுறான். அப்ப அப்படியே ஸ்டாஃப் ரூம்ல இருக்கும் போது அந்த ஒரு டீச்சர் இருக்காங்கல்ல, சோ இவங்க வந்து மேக்ஸ் டீச்சர், அவங்க வந்து நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க மாடிக்கு வாங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு மாடிக்கு போறான். பார்த்தா நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதை ரெடி பண்ணும் போல அதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாங்க போல. நம்ம ஹீரோவை வேலை வாங்கிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா மெதுவாக ஹீரோ பக்கத்தில் வந்து இங்க பாரு நான் இந்த ஸ்கூல்லேயே ரொம்பவே முக்கியமான டீச்சர், என் கிட்ட வாலாட்டணும்னு நினைக்காத, நான் ரொம்பவே டெரரான ஆள் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போவாங்க. போகும்போது அந்த மண்ணிலையா பார்த்தீங்கன்னா வலிக்கு கீழே விழுந்துருவாங்க, அவ்வளோதான் அசிங்கமாக போயிடும், உடனே குடுகுடுன்னு ஓடி போயிடுவாங்க. ஸோ இந்த டைம்ல நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா பில்டிங்கோடைய எட்ஜில் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மியா. அது போக இவங்க இந்த ஸ்கூலில் ரொம்பவே ஏழ்மையான ஸ்டூடெண்ட், நல்லா படித்து காலேஜில் ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நிறைய மார்க்கும் வாங்க மாட்டாங்க, அதனால எப்போதுமே தனிமையாக தான் இருப்பாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்க நம்ம ஹீரோ அந்த மியா பொண்ணை பார்த்ததுமே அடே பொண்ணை எங்கேம்மா நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல பயந்து பயந்து எப்படி வரான்னு பாருங்களேன். ஆனால் அந்த மியா பொண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு ஜாலியாக இறங்கி போயிட்டுறா. ஹீரோவும் முழிக்கிறான். அப்படியே கட்
மீட் பண்ண அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோ ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு பாஸை மீட் பண்ண வந்திருக்கிறான். அப்போ பாஸ்கிட்ட என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி என்னுடைய ரைட் ஹேண்ட் இருக்கான்ல, அவனை நான் ஹாங்காங்க்கு அனுப்பிட்டேன், ஸோ அவன் அந்த ப்ராஜெக்டை எடுத்துருவான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா, நம்ம ரைட் ஹேண்டும் லெஃப்ட் ஹேண்டும் போலீஸ்கிட்ட மாட்டிட்டாங்களா ஏர்போர்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, இந்த ரைட் ஹேண்ட் வந்து ஹாங்காங் கிளம்பியிருப்பான் இல்லையா, அப்படி போகும்போது லெஃப்ட் ஹேண்டும் பின்னாடியே வந்திருப்பான். அது போக கஸ்டம்ஸில் நிறைய கொஸ்டின் கேட்குற மாதிரி இருந்திருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் மொதல் கொஸ்டினுக்கு எஸ்னும், ரெண்டாவது கொஸ்டினுக்கு அஃப்கோர்ஸ்னும், மூணாவது கொஸ்டினுக்கு பிராவோனும் பதில் சொல்லணுன்ற மாதிரி ஒரு புக்கில் வந்து இந்த ரைட் ஹேண்ட் படிச்சிருப்பான். அதே மாதிரி அந்த ஆஃபீஸர் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருப்பாருன்னா, நீங்கள் இந்த நாட்டுக்கு இல்லீகல் ட்ரக் இல்லைனா வெப்பன்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த ரைட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்னு சொல்லியிருப்பான். அடுத்தது அந்த ஆஃபீஸரை முழிச்சுக்கிட்டு, அப்படின்னா நீங்கள் டெரரிஸ்டா அப்படின்னு கேட்டிருந்திருப்பாரு. உடனே இவனையும் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். மூணாவதா, நாங்கள் இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னதுக்கு பிராவோ பிராவோன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அதனால தான் ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ இவங்களை வச்சுக்கின்னு ஒன்றுமே பண்ண முடியாதுரா அப்படின்னு புலம்புறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வரான். அப்போ ஸ்கூலுக்கு வெளியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி இருப்பார் இல்லையா, அவர் நம்ம ஹீரோ பிளாக் பண்ணி இன்னைக்கு நீங்க தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பை வந்து கையில் கொடுக்குறாரு. ஸோ நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறான். முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சிடறான், ரெண்டாவது இருக்கிற ஸ்டூடெண்ட்டையும் அடிச்சிடறான், மூணாவதா இருக்கிற ஸ்டூடெண்ட்டை அடிக்கலான்னு போகும்போது அடிக்காதரா அப்படின்னு சத்தம். யாருன்னு பார்த்தா அது நம்ம பாஸ் தான். அவரும் லேட்டாக வந்து வசமாக மாட்டியிருப்பார் போல. உடனே சைக்கிளை என்ன அடிக்காத பக்கத்தில் போ அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வரான். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட், என்ன நீங்கள் டைரெக்டாக என்கிட்ட வந்துட்டீங்க, அவனையும் போய் அடிங்க அப்படின்னு பாஸையும் சொல்ல, சரி ஓகே வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பாஸை அடித்து வெளுத்து வாங்குறான். கட் பண்ணால் அப்படியே இந்த சைடு இந்த பிரின்ஸிபல் ரூமை காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி டீச்சர் இருக்கான் இல்லையா, அவன் ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து எனக்கு முக்கியமான இந்த ஸ்டூடெண்ட் மேலே யார் கை வச்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்ஸிபலே ஒரு அடி அடிச்சிடறான். அடிச்சுட்டு என்னுடைய அப்பாவுடைய ஸ்கூல் தான் அது, என்னுடைய அப்பா தான் உன்னை பிரின்ஸிபலாகவே மாற்றினது, ஸோ ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்னு மிரட்டிட்டும் போகிறான். ஸோ இது மூலமாகவே தெரியுது இந்த ரவுடி டீச்சர் வந்து ரொம்பவே மோசமான ஆளுன்றது. இப்போ அப்படியே கிளாஸ் ரூமில் காமிச்சா நம்ம பாஸாக தான் காட்டுறாங்க, அவர் தான் கேங்ஸ்டருடைய பாஸ்ன்றது இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியாது இல்லையா. ஸோ பயங்கரமாக வம்புழுக்கிறாங்க, ரேகிங் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ தான் வந்து பாஸை எப்படியோ காப்பாற்றுறான். நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ண வராங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் போட்டு அடித்து வெளுத்து வாங்குறான். ஏன்னா போன பாட்டில் தான் இவன் ஸ்டூடெண்ட், இந்த பாட்டில் இவன் டீச்சர் இல்லையா. வெளுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறான் நம்ம பாஸ்க்கும் சேர்த்து தான். ஏன்னா அப்போ தானே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்புவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகுது, பாஸ்கிட்ட மன்னிப்பும் கேட்குறேன், என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு உடனே அவரும் இருடா அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கட் பண்ணால் நைட் ஆகுது. வழக்கம் போல் நம்ம ஹீரோ அந்த பார்ல ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் கூட இருக்கிறான். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் எப்படி வெளியில் எடுத்துட்டாங்க போல. அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, இந்த ஸ்கூலில் பசங்க வந்து ரொம்பவே இதுவாக இருக்காங்க, என்கிட்ட ஒழுங்காகவே பழக மாட்டாங்க, ஸோ அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணணும், அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டதும் அந்த லெஃப்ட் ஹேண்டை பார்த்தீங்கன்னா, ஆ அதெல்லாம் ஈஸி பாஸ், எப்படி தெரியுமா, பசங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுங்க, வெளியில் கூட்டு போங்க, படத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, நல்ல தப்பான வீடியோலாம் டவுன்லோட் பண்ணி காமிங்க அப்படின்னதும் அவ்வளோதான் ஹீரோ டென்ஷன் ஆகி, இடையே உனக்குலாம் அறிவே இல்லையா, நம்ம தான் இந்த மாதிரி கேங்ஸ்டராக மாறி இருக்கோம், அதுக்குன்னு அவங்களையும் கெடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டை பயங்கரமாக போட்டு அடிக்கிறான். ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அடி வாங்குவோம் இல்லையா, ஏன்னா இந்த மாதிரி லூசுத்தனமாக பேசி தான் அடி வாங்குவான். இப்போ அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஹீரோ என்ன பிளான் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோடைய மனசை கவரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இந்த பிடி பீரியட்லாம் கொடுக்குறான். அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு பிடி பீரியட்னா பாத்துக்கோங்க. சோ பசங்க எல்லாருமே செம்ம ஜாலியா இருக்காங்க, நம்ம ஹீரோ கிட்ட இது மூலமா நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த மியா பொண்ணை தவிர அவ மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட அந்த அளவுக்கு பழக மாட்டா. கட் பண்ண அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவனுடைய பாஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் அடி வாங்குறத பொறுத்துட்டு இருக்க முடியல. அதனால என்ன பண்றான்னா, இவனுக்கு ஒரு புது அடியாள் இருப்பாங்க இல்லையா, அவனையும் ஸ்கூலுக்கு வர சொல்றான். ஏன்னு பார்த்தா அந்த பாஸ்க்கு பதிலா அந்த புது ஆளை அடி வாங்க வைக்கிறதுக்காக அவனும் பாத்தீங்கன்னா வசமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் அடி வாங்குறான். இப்படி இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸ் டீச்சர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட மறுபடியும் ஹெல்ப் கேட்குறாங்க, என்னன்னா அந்த ஃப்ளவர்ஸை வந்து பேக் பண்ணுறதுக்காக தான். உடனே நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனாலும் அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம ஹீரோ விருப்பத்துறாங்க. உடனே சரி ஓகே இவங்களை இப்படி விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆளை இன்ட்ரோ தரப்போகிறேன், என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்து யாரை இன்ட்ரோ கொடுக்குறான்னா, அந்த ரைட் ஹேண்ட் இருப்பான் இல்லையா அவனை தான் இன்ட்ரோ கொடுக்குறான். இவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், நீங்கள் நிறைய
ஃப்ளவர்ஸ்லாம் வாங்குறீங்கல்ல, அதுக்கு இவர் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவார் அப்படின்னதும் நம்ம ரைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சரை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மொக்க மொக்க ஜோக்காக பண்ணுறான். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டு வெறுப்பாக்குறாங்க, யாரா அவன் பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. கடைசியாக நான் ஒரு கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த காமெடிக்கு இவங்க பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க இல்லையா, அதனால சரி ஓகே ஒரு தள்ளுவண்டி கடையில் போய் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே வந்து இந்த ட்ரிங்க்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரிய வருது இந்த கடை வேற யாரோடையதும் கிடையாது, அந்த மையா பொண்ணு இருக்கா இல்லையா கஷ்டப்பட்ட பொண்ணு அவளுடையது தான். அவளும் உள்ள வந்து பார்த்துட்டு இங்கே இந்த டீச்சர்லாம் பார்த்துட்டு பயங்கர கோபத்தில் வெளியில் போகிறான். உடனே நம்ம ஹீரோ வேகமாக வந்து மியா பண்ண ஸ்டாப் பண்ணி, என்னாச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்கிட்ட நல்லா பழகுறாங்க ஆனால் நீ மட்டும் ஏன் எப்போதுமே சோகமாக இருக்கிற, உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னும் போது அது தெரிஞ்சுக்கணுமா எனக்கு டீச்சர்ஸ்னாலே சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கோபத்தில் போயிட்டுறா. ஏன் இந்த மாதிரி சொல்லியிருந்திருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி டீச்சர்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவர் அடிக்கடி இந்த மியா பண்ண வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பார், அதனால இவளுக்கு டீச்சர்ன்றதே பிடிக்காமல் போயிருக்கும். ஸோ இப்படி இருக்க மறுபடியும் உள்ள வந்து நம்ம ஹீரோ வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இருக்கிறான். அந்த டைமில் இந்த பாஸும் அந்த புது அடியாலும் இங்கே வந்துடுறாங்க. இதை பார்த்த அந்த மேக்ஸ் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கே வரக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு அட்டாக் பண்ண வர, அடியே நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைட் ஹேண்ட் தான் நம்ம டீச்சரை கூட்டிகிட்டு அப்படியே அங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறான். அதே டைமில் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் வரான், அவன் உள்ள வந்ததுமே என்னடா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து குடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்னு கூட தெரியாமல் மண்டையில் அடிக்க பாஸ் மூஞ்சில் பார்த்தீங்கன்னா சாசை ஒட்டிக்குது. அதுக்கப்புறம் தான் அவனுக்கே தெரியுது இது பாஸ்ன்னு சொல்லிட்டு உடனே ஐயோ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போகிறான். இந்த பாஸும் டே அவனை பிடிங்கடா அவனை இன்றைக்கி கொலை பண்ணிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொலவெறியெல்லாம் துரத்த ஆரம்பிக்கிறாரு. அதே டைமில் இந்த சைடு இந்த ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸ் டீச்சரை நம்ம ரைட் ஹேண்ட் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பான். அங்கே கூட்டிகிட்டு வந்து இவங்க அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேக்கில் ஏதாவது கிடைக்குமா நோட்டிகிட்டு இருக்கிறான். அந்த டைமில் ஒரு ஸ்ப்ரே மாதிரி இருக்குது, ஓ இது வாய் ஸ்ப்ரேயா அப்படின்னு சொல்லிட்டு வாயில் அடிக்கிறான். பார்த்தா அது பெப்பர் ஸ்ப்ரே, அவ்வளோதான் வாய் வந்து காந்த ஆரம்பிக்குது அப்படி அங்கேயும் எங்கேயுமா உருள்றான். டக்குன்னு மேக்ஸ் டீச்சரும் முழிச்சுக்கிறாங்க, அவங்க இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க போல். உடனே யாரா நீ திருடனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடி எழுத்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது நம்ம ரைட் ஹேண்ட்னு, அவனும் வாய் காந்தது காந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கான் இல்லையா. ஸோ அதனால பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. கட் பண்ண அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேங்ஸ்டராக காமிக்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய ஒரு மிகப்பெரிய ரைவல், அதனால என்ன பண்ணனா ஹீரோ போட்டு தள்ளணும் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்கிறான். அந்த டைம்ல இவனுடைய அடியால் வந்து இந்த மாதிரி ஹீரோ ஒரு ஸ்கூல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறான் டீச்சரா, அதுவும் அது எந்த ஸ்கூல் தெரியுமா நம்மளுடைய ஃப்ரெண்டோடைய ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்றான். அதாவது அந்த ரவுடி டீச்சர் இருக்கார் இல்லையா அவருடைய ஃப்ரெண்டு தான் இந்த கேங்ஸ்டர். அதனால என்ன பண்றான்னா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹீரோடைய கதையை முடிச்சிடலான்ற மாதிரி பிளான் போடுறான். அப்படியே கட் பண்ணா அடுத்தது இந்த ஹாங்காங்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ப்ராஜெக்டோடைய ஆட்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா நேராக ஹீரோவை மீட் பண்ண இந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ இந்த ரைட் ஹேண்ட் கிட்டையும் லெஃப்ட் ஹேண்ட் கிட்டையும் இங்கே பாருங்க எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் வந்து இப்போ டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, ஸோ நான் கிளாஸ்க்கு போகணும், அதனால நீங்கள் ரெண்டு பேரும் இந்த கிளையண்ட்டை டீல் பண்ணிக்கோங்க, ஒழுங்காக பேசி அந்த ப்ராஜெக்டை வாங்குங்க அப்படின்னதும் இவங்களும் சரின்னு சொல்லிட்டு கமுக்கமாக உள்ள வந்து நல்லா பேசி நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஹாங்காங் பார்ட்டியை பார்த்தீங்கன்னா ஏதோ வார்த்தை விட அவ்வளோதான், ரெண்டு பேரும் கோபமாகி அவங்க எல்லாத்தையுமே போட்டு பொழந்து எடுக்கிறாங்க. அவ்வளோதான் இந்த ப்ராஜெக்ட் வந்து இதனால கேன்சல் ஆகுது. ஸோ ஹீரோவுக்கும் தெரிய வருது உங்களை வச்சுக்கின்னு ஒன்றுமே பண்ண முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். இப்படி இருக்கா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ஒரு பார்க்குக்கு அப்படியே போயிட்டு இருக்கும் போது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மியா பொண்ணு இருக்கால அவன் வந்து சோகமாக ஊஞ்சல் உட்காந்துட்டு இருக்கிறான். உடனே நம்ம ஹீரோ வந்து பக்கத்தில் உட்காந்து ராக்கெட் மாதிரி பேப்பரில் செஞ்சு மியா பொண்ணு மேலே விளையாட்டுத்தனமாக போடுறான், அதே மாதிரி அவளும் போட. ஸோ இது மூலமாக ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஆறுதலாக ரொம்பவே பேசுகிறான், எல்லாம் சீக்கிரமாக சரியாகிக்கிறோம், நீ நல்லா படிக்கிற ஸோ உனக்கு காலேஜ்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு ரொம்பவே ஆறுதலாக பேசுறதுனால நம்ம மியா பொண்ணுக்கும் ஹீரோ பிடிக்க ஆரம்பிச்சிருது ஒரு அண்ணனா. அதனால அடுத்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் நல்லாவே பேசி இந்த மியா பொண்ணும் நம்ம ஹீரோ கிட்ட நல்லாவே க்ளோஸ் ஆகிட்டா. இப்படி இருக்கச்சுல அடுத்தது இந்த ரவுடி டீச்சர் தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா யாருக்கும் தெரியாம ஒரு ஆன்சர் ஷீட்ல கரெக்டான ஆன்சர் எல்லாம் மார்க் பண்ணி அதை வந்து மற்ற பேப்பர் கூட சப்மிட் பண்றான். ஆக்சுவலா என்ன பண்றான்னா இவன் இந்த பணக்கார ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக இவனே பேப்பர்லாம் எழுதி யாருக்கும் தெரியாம உள்ள வந்து வச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு இல்லீகலான வேலை பார்த்துட்டு இருக்கான் போல. இதை வந்து நம்ம புது அடியாள் இருக்கான் இல்லையா அவன் வந்து பார்த்துடுறான். உடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். கட் பண்ணா நைட் ஆகுது, நம்ம ஹீரோவும் இந்த மியா பொண்ணு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ மழை பெய்ய ஆரம்பிக்குது, உடனே ஒரு இடத்துல ஒதுங்குறாங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ நோட் பண்றான் இந்த மியா பொண்ணு கிட்ட ஒழுங்கான பேக் கூட இல்லைன்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்றானா சரி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் உள்ள வர போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்கு வந்து பேக் வந்து வாங்கிட்டு இருக்கிறான். இந்த டைம்ல இந்த ரவுடி டீச்சர் இருக்கான் இல்லையா அவன் வந்து நம்ம மியா பொண்ணை பார்த்துடுறான். உடனே பக்கத்துல வந்து என்ன
என்னம்மா இங்கே நின்றுட்டுருக்குற? அது போக இந்த எக்ஸாம்லேயும் நீ மார்க் கம்மியாக தான் எடுக்க போகிற, அதனால நான் சொல்கிறத கேளு. உனக்கு என்ன காலேஜ் சேரணுமா? ஒழுங்காக என்ன ஒரு ரெண்டு நாள் லவ் பண்ணு, நானே உனக்கு மார்க்கை போட்டுடுறேன். அப்படி இப்படின்ற மாதிரி இந்த மியா பொண்ணுக்கிட்ட ஓவராக பேச ஆரம்பிக்கிறான். இதனால டென்ஷனான இந்த மியா பொண்ணு இந்த டீச்சரை திட்டிட்டு அழுதுகிட்டே சோகமாக அங்கேருந்து ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம மியா பொண்ணை அடித்து தூக்கிறது அவ்வளோதான். ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்துடுறா. வெளியில் வந்து நம்ம ஹீரோ பார்க்குறான், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறான், கண்ணிலேருந்து கண்ணீர்லாம் வருது. வேக வேகமாக அந்த பொண்ணை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்குறான். இருந்தாலும் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியுமான்னு தெரியலன்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. ஸோ அதே நினச்சி நம்ம ஹீரோ ரொம்பவே சோகமாக இருக்கும்போது நம்ம புது அடியாளன் வந்து இந்த போட்டோ எடுத்திருப்பான் இல்லையா, அதையும் நம்ம ஹீரோ கிட்ட காமிக்கிறான். அது போக அந்த ரவுடி டீச்சர் தான் மியா பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணதும் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. உடனே பயங்கர கோவப்படுறான். அது போக இந்த டைம்லயே அந்த மியா பொண்ணும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிடுறாங்க. ஸோ ரொம்ப சோகமா ஃபியூனரல் அட்டன் பண்றான். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ரவுடி டீச்சர் எதுவுமே தெரியாத மாதிரி அப்பாவி மாதிரி வரான். அவ்வளவுதான், இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வருது. உடனே என்ன பண்றானா ஒரு கட்டையை எடுத்துட்டு வந்து அந்த ரவுடி டீச்சரை போட்டு அடிப்பான் பாருங்க. அவ்வளவுதான், அந்த அளவுக்கு பயங்கரமா அடி விழுந்துருது. அடுத்தது இந்த ரவுடி டீச்சரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. அதுவும் அவன் பயங்கர கோவத்துல என்ன பண்றானா, அவனுக்கு தான் இந்த கேங்ஸ்டர் எல்லாம் நிறைய பேர் தெரியும் இல்லையா, அதுலயும் ஹீரோடைய ரைவல் ஒருத்தனை தெரியும் இல்லையா. ஸோ அதனால அவனை கூப்பிட்டு உனக்கு நான் எவ்வளவு காசு வேணாலும் தரேன், நான் இங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறதுக்குள்ள ஹீரோடைய கதை முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றான். அவனும் இதுதான்டா கரெக்டான சான்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கொலை பண்றதுக்காக ஹீரோவை தேடி போறான். ஸோ ஹீரோ எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த மியா பொண்ணுடைய கல்லறையில தான் நின்றுட்டு இருக்கிறான். அந்த டைம்ல அந்த ரவுடி எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துடுறாங்க. ஸோ ஹீரோவை சுத்தி நின்று அட்டாக் பண்ணலான்னு போகும்போது ஆனா நம்ம ஹீரோ தான் ஆல்ரெடி ஒரு கேங்ஸ்டர் ஆச்சு. ஸோ எல்லாத்தையும் போட்டு வெளுத்து வாங்குறான். இருந்தாலும் ஒரு கட்டத்துல சமாளிக்க முடியல. இந்த டைம்ல அங்க யாரோ பைக்ல வர்ற மாதிரியான சத்தம் கேக்குது. அதுவும் நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. வந்துட்டு ஹெல்மெட்டை கழட்ட முடியாம முழிச்சிட்டு இருக்கிறான். உடனே நம்ம ஹீரோ தான் வேக வேகமா ஹெல்மெட்டை எப்படியோ ஹெல்ப் பண்ணி கழட்டுறான். பார்த்தா அது நம்ம பாஸ், கேங்ஸ்டருடைய பாஸ். ஸோ இது இந்த ரைவல் பார்ட்டியும் பார்த்துட்டு நீங்களாம் இங்கே வரக்கூடாது, கேங்ஸ்டருக்குள்ள நடக்கிற சண்டைக்குள்ள நீங்க தலையிடக்கூடாது தானே, அதானே ரூல் அப்படின்னதும் அதுதான், ஆனா நான் இங்க கேங்ஸ்டருடைய பாஸா வரல, என்னுடைய டீச்சருக்கு ஒரு பிரச்சனை, அதனால தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு மாசா பதில் சொல்ல. ஸோ இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேராலையும் தாக்குப்படி முடியல. ஆனா கரெக்டான டைம்ல நம்ம ரைட் ஹேண்டும் லெஃப்ட் ஹேண்டும் பாத்தீங்கன்னா அடியாட்கள் கூட்டிட்டு இங்க வந்துடுறாங்க. சோ எல்லாரும் மாசா சண்டை போடுறாங்க. அதுலயும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட பாத்தீங்கன்னா தலையால முட்டுறேன்ற பேர்ல செவரலாம் முட்டுறான். சோ இப்படி ஃபன்னா சண்டை நடந்துட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல என்ன ஆகிருதுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோடைய கேங்ல வந்து ஜாயின் பண்றாங்க. ஆளுக்கு கையில கிடைக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. சோ இதை பார்த்த இந்த ரைவல் கேங் வந்து இல்ல, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்திருந்தா எல்லாரும் சேர்ந்து நம்மளை போட்டுருவானுங்க, நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சோ இதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே சந்தோஷம், நம்ம ஹீரோவும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனா இந்த போலீஸ் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து தெரிய வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ண வந்துடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றானா, நம்மளே ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து என்ன பேசுறானா, இந்த மாதிரி உங்க வயசுல எனக்கு உங்களை மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்கல படிக்கிறதுக்கு, அதனால சின்ன வயசுல இருந்து நான் சண்டையெல்லாம் பார்த்துதான் வளர்ந்தேன், அதனாலதான் இந்த மாதிரி கேங்ஸ்டரா மாறிட்டேன். ஆனா நீங்க அப்படிலாம் இருக்க கூடாது, என்ன பார்த்து கெட்டு போக கூடாது, உங்க எல்லாத்துக்கும் தனித்திறமை நிறையவே இருக்குது, ஸோ அந்த அடிதடியெல்லாம் மறந்துடுங்க, நல்லா படிங்க, படிக்கிறதுக்காக தான் இந்த மியா பொண்ணும் ஆசைப்பட்டா, ஆனால் அவள் இப்போ நம்ம கூட இல்லை. இன்னொரு பெரிய உண்மை சொல்லணும்னா நீங்கள் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட், அது போக லாஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் தான். ஸோ நான் அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலையை குனிஞ்சிட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. போகும்போது நம்ம ஹீரோ தைரியமாக இருங்க, தலை எப்போதுமே குனியக்கூடாது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர் அப் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறான். ஸோ போலீஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணி அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மியா பொண்ணுக்கு பிடிச்ச அந்த பேப்பர் ராக்கெட் இருக்குது இல்லையா, அதை வந்து செஞ்சு நம்ம ஹீரோ மேலே தூக்கி போடுறாங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் சந்தோஷத்தோட அங்கேருந்து அப்படியே கிளம்புறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இந்த டைமில் அந்த ரவுடி டீச்சர் இருக்கார் இல்லையா, அவருடைய இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் என்னென்ன ஃபோர்ஜரி பண்ணா அப்படின்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூஸுக்கு தெரிய வந்துடுது. அது மூலமாக இவர் மிகப்பெரிய ஃப்ராடுன்னு சொல்லிட்டு அவரையும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போக நம்ம ஹீரோ ஜெயிலில் இருந்தாலுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஹீரோவை பார்க்க வராங்க. ஹீரோவுக்குன்னு நிறைய லெட்டர்லாம் அனுப்புறாங்க. அதெல்லாம் படித்த நம்ம ஹீரோ இன்னுமே ரொம்பவே சந்தோஷமாகறான். எதுக்குன்னா இவன் இந்த மாதிரி பாசத்தை வந்து அனுபவிச்சது கிடையாது. அப்படியே நாட்கள் போகிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை வந்து ரிலீஸும் பண்ணிடுறாங்க. அது போக அப்படி இப்படின்னு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த காலேஜ் டிகிரியையும் வாங்கிடுறான். ஸோ அதை கொண்டு போய் கடைசியில் நம்ம பாஸ்கிட்ட வந்து காமிக்கிறான். அவரும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கூலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டார் போல. ஸோ ரொம்பவே சந்தோஷம்
சந்தோஷமா இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருமே சாந்திச்சிட்டோம். இதுக்கப்புறமும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, என்ன தெரியுமா? துபாயில் ஒரு கேங்ஸ்டர் கோர்ஸ் இருக்குதா, அதை மட்டும் படித்தோன்னா அவ்வளோதாண்டா அப்படின்னும் போது, அட போங்க பாஸ் ஆல்ரெடி நான் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டேன், ஸோ என்னெல்லாம் விடமாட்டாங்க, நீங்கள் படிங்க, நீங்கள் படித்து பெரிய ஆளாவுங்க சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவரும் எப்படி தானோ அப்படின்னு முழிக்கிறாரு. அதோட பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஒரு ஹாப்பி என்டிங்காக முடிக்கிறாங்க. ஸோ ஜாலியாக இருந்துச்சுல, எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால தான் என்னால் ஒழுங்காக பேச முடியல, இருந்தாலும் நீங்கள் எனக்கு அவ்வளோ கமெண்ட் பண்ணதுனால கண்டிப்பாக அதை போட்டே ஆகணுன்றதுக்காக தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.